நாம இன்னைக்கு எம்மை ஹேவில செய்ய போறது நல்லாம்பட்டி சிக்கன். இதுல 3/4 கிலோ நாட்டுக்கோழி இருக்கு. மண்சட்டியில செஞ்சாதான் நல்லா இருக்கும். அதனால மண்சட்டியில நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு போட்டாச்சு. 3/4 கிலோ நாட்டுக்கோழி சிக்கனுக்கு 15 வரை மிளகாய் வேணும். 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சாப் பண்ணி போடணும். இந்த 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். மறக்காம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்லா டேஸ்ட் வரும். 1/2 தக்காளி சாப் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். உப்பு கொஞ்சோண்டு போட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 3/4 கிலோ நாட்டுக்கோழி சிக்கனை போட்டுடலாம். இது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சு செய்யலாம். உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வேகிறதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். சிக்கனுக்கு மேலே வரையிலும் தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கணும். நடுவில் தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சிக்கன் வந்துருச்சு. மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துட்டோம்னா சிக்கன் ரெடி. உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், அளவுதான். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சு நல்லாம்பட்டி சிக்கன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா எத்தா இருக்கும். இந்த வீடியோவும் நான் பேசுகிறதும் பிடிச்சதுன்னா எம்இஎல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.